ஒரு ஊர்ல மிகப்பெரிய ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜாவுடைய ஊர்ல யாரு தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை ஒண்ணுதான். அந்த ராஜா ஒரு 10 காட்டு நாய்களை வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. தப்பு செஞ்சாங்கன்னா அந்த நாய்கள் கிட்ட அந்த தப்பு செய்யறவங்களை விடுவாரு. அந்த நாய் 10 நாயும் அந்த தப்பு செஞ்சவங்களை கடிச்சு கொதறி கொன்னு கொடூரமான சாவை கொடுப்பாரு. இதுதான் அந்த ஊருடைய பழக்கம். யாரா இருந்தாலும் அதுதான் தண்டனை, யாரா இருந்தாலும் மரண தண்டனை தான். அதுவும் இந்த நாய்களை விட்டு கடிச்சு கொள்றது தான் அந்த ராஜாவுடைய பழக்கம். ஒரு வாட்டி அந்த ராஜாவுடைய மந்திரி, பல வருடங்களா வேலை செய்யற அந்த ராஜாவுடைய ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமான மந்திரிக்கு தெரியாம ஒரு தப்பு நடந்துருச்சு. ஒரு தெரியாம நடந்த தப்பு. ராஜா அந்த மந்திரிய கூப்பிடுறாரு. ராஜா கேக்குறாரு, நீ தப்பு பண்ணிட்ட, அது தெரிஞ்சு பண்ணியும் தெரியாம பண்ணியும் தப்பு தப்பு தான். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை என்ன அப்படின்றது உனக்கே தெரியும் அப்படின்னு ராஜா மந்திரிய பார்த்து சொல்றாரு. ஸோ ராஜா யோசிக்கிறார், ராஜா எப்படியும் நீங்க எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா இவ்வளோ நாள் உங்ககிட்ட நான் வேலை செஞ்சிருக்கேன், இத்தனை வருடங்கள் நான் உங்ககிட்ட விசுவாசமா வேலை செஞ்சிருக்கேன், அதுவும் இந்த தப்பு தெரியாம நடந்த தப்பு. பட் உங்களுடைய ரூல், தப்பு தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் நீங்க இந்த நாயை விட்டு கடிச்சு கொள்றது வழக்கம், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஒரு 15 நாள் மட்டும் டைம் கொடுங்க, இவ்வளோ நாள் நான் உங்களுக்காக வேலை செஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த உதவியாவது எனக்கு செய்யுங்க அப்படின்னு ராஜா கிட்ட கேட்கிறார். 15 நாளுக்கு அப்புறம் 16வது நாள் நீங்க எப்படி இந்த தண்டனையை நிறைவேற்றுவீங்களோ அதே மாதிரி நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்றார். ராஜா யோசிச்சு, சரி 15 நாள் தானே நீ கேட்கிற, ஓகே உன்னுடைய ரிக்வெஸ்ட் அக்ரிட் கிராண்டட், 16வது நாள் தண்டனையை நிறைவேற்றணும், அந்த நாயகளை கொண்டு உன்னை கடிச்சு கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 15 நாள் முடியுது. 16வது நாள் எல்லாரையும் நிக்க வச்சு அந்த நாயை கயட்டி விடுற இடத்துல அந்த மந்திரியை கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க. ராஜாவும் அங்க நிக்கிறாரு. நாய்களை கயட்டி விடுறாங்க. சாதாரணமா அங்க தண்டனை நிறைவேற்றும் போது ஆளை நிக்க வச்ச உடனே நாய்கள் வந்து அந்த கூண்டுலேருந்து வெறித்தனமா கடிக்கிறதுக்கு வெளியே வரும். ஆனா இங்க நடந்தது எதிர்பாராத ஒரு விஷயம். அந்த 10 நாயும் அந்த மந்திரியை கடிக்கவே இல்லை, கொலைக்க கூட இல்லை. அந்த மந்திரியை பார்த்து எல்லா நாயும் அந்த மந்திரியை சுத்தி நின்று வாலாட்டி அந்த மந்திரியோட விளையாடுது. ராஜாவுக்கு ஒரே குழப்பம், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. அதுக்கு மந்திரி அந்த ராஜாவை பார்த்து, நீங்க எதுக்காக குழம்பி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, இதுக்கு நான் பதில் சொல்லலாமான்னு கேட்கிறாரு. ராஜா அந்த மந்திரியை கூப்பிட்டு பதில் கேட்கிறார். அதுக்கு அந்த மந்திரி சொல்றாரு, இந்த 15 நாளும் நான் அந்த நாய்கள் கூட பழக முயற்சி பண்ணேன். ஓரிரு நாள், முதல் நாள் 2 நாளெல்லாம் அந்த நாய் என்னை கிட்டே சேர்க்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாய்க்கு நான் உணவு கொடுத்தேன், அதுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சேன், அது கூட பழக ஆரம்பிச்சேன், அதோட அன்பா இருந்தேன், அந்த நாய்களெல்லாம் என் கூட அன்பா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் அந்த நாய்கள் கூட பில்ட் பண்ணேன், அதனால தான் அந்த நாய்கள் என்ன கடிக்கல அப்படின்னு சொன்னார். அது மட்டும் சொல்லலை, வெறும் 15 நாள் நான் அந்த நாய்களுக்கு என்ன தேவையோ அது செஞ்சதுக்காக அந்த நாய் என்னை கடிக்கலை, என்கிட்ட வாலாட்டி என்னோட அன்பாக இருந்தது, ஆனால் நான் உங்கள் கூட இத்தனை வருஷம் உண்மையாக விசுவாசமாக வேலை செஞ்சேன், ஆனா நீங்க அதெல்லாம் பார்க்காம தெரியாம செஞ்ச தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை தர பார்த்தீங்களே ராஜா அப்படின்னு அந்த ராஜா கிட்ட அந்த மந்திரி சொன்னார். ஆக்சுவலி இந்த கற்பனை கதையில நான் ரெண்டு விஷயத்த நான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும். முதல் விஷயம், ரிலேஷன்ஷிப். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணா அது நாய் மட்டும் இல்லைங்க, மனிதர்கள் கிட்ட கூட என்ன வேணா நம்ம சாதிக்கலாம். இது நம்பர் ஒன் மெசேஜ் உங்களுக்கு நான் கொடுக்க விருப்பப்படுறது. இரண்டாவது மெசேஜ், சின்ன சின்ன தவறுகள் மனிதர்கள் செய்யறது அது காமன். வி ஆர் ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங், நம்ம கடவுள் கிடையாது, தவறுகள் நடக்கிறது காமன். மன்னிக்க கத்துக்கோங்க.
நீங்க தவறுகளை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தா யாரோடையுமே பழக முடியாது. நோபடி இஸ் பர்ஃபெக்ட். தவறுகள் நடக்கும். நீங்க வெறும் தவறுகளையே நீங்க பார்த்தீங்கன்னா, அதையே நீங்க சுட்டி காட்டுறீங்கன்னா யாரோடையும் பழக முடியாது, யாரும் நம்ம கூடயும் பழக மாட்டாங்க. மன்னிப்பை மன்னிக்க கத்துக்கோங்க. நீங்க எப்ப மன்னிக்க கத்துக்கிறீங்களோ அப்பதான் உங்க கூட மக்கள் அதிகமா பழகுவாங்க. லைஃப்ல வந்து உண்மையான வெற்றி வந்து வெறும் காசு பணம் இல்லைங்க. எத்தனை பேர் நம்ம கூட இருக்காங்கன்றது தான். நம்ம பிள்ளைங்களா இருக்கட்டும், நம்ம மனைவியா இருக்கட்டும், நம்ம சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், நம்ம பெற்றோர்களா இருக்கட்டும், நம்ம நண்பர்களா இருக்கட்டும், நம்ம உறவினர்களா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த தவறுகளை மட்டும் நீங்க பார்க்காதீங்க. தவறுகள் எல்லாருக்குமே நடக்கும். அவங்களுடைய நற்குணங்களை பாருங்க. அப்படி நீங்க நற்குணங்களை பார்த்தாதான் அவங்க கூட நல்லா பழக முடியும். அப்பதான் அவங்க நம்ம கூட இருப்பாங்க. உண்மையான சொத்து நம்மளுடைய உறவுகள் தான். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.